வந்து எல்லாருக்குமே சேலஞ்சஸ் வரும், எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஹேண்டில் பண்றது தான். இப்போ உங்களோட லைஃப்ல நடந்த போராட்டங்களை நீங்க ஹேண்டில் பண்ண விதத்துல இருந்து கத்துக்கிட்ட ஒரு லெசன்னா என்னன்னு சொல்வீங்க? எல்லாரோட ஷேர் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்த, நான் என்னோட சேலஞ்சஸ்ல இருந்து கத்துக்கிட்டேன். நான் வந்து சேலஞ்ச் வந்து ரெண்டு விதமா பாக்குறேன். வந்து எல்லா சேலஞ்சுமே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ சேலஞ்சஸ் உருவாகிற சேலஞ்சஸ் எல்லாத்துலேயுமே கண்ட்ரோலபிளும் இருக்கும், அன்கண்ட்ரோலபிளும் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச சேலஞ்சஸை மட்டும்தான் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ அன்கண்ட்ரோலபிள் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுவே வந்து ரொம்ப விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து நம்ம பழகிக்கிட்ட ஒரு விஷயம். ஓ, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம போய் இதை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது, அதுக்காக நம்ம வருத்தப்படலாம், சரி பண்றதுக்காக கொஞ்சம் முயற்சிகள் நம்ம எடுக்கலாமே தவிர்த்து, மற்றபடி அன்கண்ட்ரோலபிளா வரக்கூடிய எந்த சேலஞ்சஸுமே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ கண்ட்ரோலபிளா இருக்கிற சேலஞ்சஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம நிறைய சேலஞ்சஸ் சந்திச்சுதான் ஆகணும் இல்லையா? இப்ப நம்ம சேலஞ்சஸ் சந்திக்கணும்னா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும். ஏதாவது ட்ரை பண்ணாதானே சேலஞ்சஸ் வரும். சும்மா உட்காந்துட்டே இருந்தோம்னா சேலஞ்சஸ் வராது. ஸோ சேலஞ்சஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் கத்துக்கிட்டது என்னன்னா, பெர்சவரன்ஸ் தான், திரும்ப திரும்ப அதை வந்து விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே லைஃப்ல ஒரு சேலஞ்ச் வருதுன்னா உங்களால ஈஸியா வந்து ஸ்பிளிட் பண்ணி பார்க்க முடியுமா? லைக் இது வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, ஏன்னா நான் பர்சனலி வந்து அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் இனிஷியலி. ஓகே, எந்த சேலஞ்ச் வந்து ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு விஷயம், எது என்னோட கண்ட்ரோல் மீறின ஒரு விஷயம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எந்த பிரச்சனையுமே நம்மளால ஹேண்டில் பண்ணிட முடியுன்ற இதுலதான் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இது என் லெவல்லயே இல்ல, என்ன மீறி இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு. சோ உங்களுக்கு எப்படி? கரெக்ட் தான். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம், நம்ம பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட்ஸ் போடுறோம். இப்போ நம்ம செய்யற வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், ஏதாவது ஒரு தடங்கள் வரலாம். இப்போ அது நம்ம செய்யற வேலை. இப்போ நம்ம செய்யற வேலை வரும்போது அந்த சேலஞ்சஸ் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இதுல என்ன பிரச்சனை நடக்குது, நம்ம ஏன் வந்து இவ்வளோ தடுமாறுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, நம்மளுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல, இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது இல்லையா? அது இன்னொருத்தர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இது அன்கண்ட்ரோலபிள்ல தான் வருது. நம்மளுக்கு ஆதங்கம் வரும், என்னடா அது நம்மளுக்கு கொடுக்கல, நம்ம இவ்வளவு வேலை பார்த்து நம்மளுக்கு அது கிடைக்கலங்கிற ஆதங்கம் நம்மளுக்கு வரலாம். ஆனா அது நம்ம கிட்டே இல்லைதானே, அது உண்மையாவே நம்ம கிட்ட இல்லை. அது இன்னொருத்தர் வந்து நம்ம நம்ம ஒர்க்க பார்த்துட்டு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெகக்னிஷனா இருக்கு. வேற அன்கண்ட்ரோலபிள் சேலஞ்சஸ்னா, இப்ப இயற்கை உபாதைகள் எல்லாமே அன்கண்ட்ரோலபிள் தான் இல்ல? நேச்சரா வரக்கூடிய எல்லா சேலஞ்சுமே அன்கண்ட்ரோலபிள் தான். இசை நேச்சர் இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் த பீப்புள்ஸ் லைஃப் ஆல் டுகெதர், ரைட்? நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. நம்ம நைட்டு தூங்குறோம், காலைல எழுந்திரிப்போமா நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் அன்கண்ட்ரோலபிள் தான். பட் கண்ட்ரோலபிள்ங்கிறது நமக்கு தெரியும், நம்ம ஒரு வேலையை செய்யும்பொழுது வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே கண்ட்ரோலபிளில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்ல உடனே தெரிஞ்சிடாது இல்லையா? நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண தான் நமக்கு தெரியும், இதெல்லாம் கண்ட்ரோலில் வருது, இதெல்லாம் அன்கண்ட்ரோலபிளில் வருது. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம், அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம அதை விடதான் முடியும் இல்லையா? காலம் வந்து காலப்போக்கில் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, யாரும் அது புரிஞ்சுக்காமலும் அது போகலாம். நம்ம வந்து கண்ட்ரோலபிள் மெஷரா நம்மளால என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் இஷ்யூ வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது அன்கண்ட்ரோலபிள் தான். நீங்க வந்து எதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது விடாமுயற்சி. சோ அந்த விடாமுயற்சிய கண்டினியூஸா போடும் போது உங்களுக்கு அந்த ஒரு ஹோல்டு வந்துருது. ஆசம், சூப்பர். ஸ்ரீராம், இப்போ நீங்க ஆக்டிங்கும் பர்சியூ பண்ணிட்டு இருக்கிறனால இந்த க்வெஸ்சன் நான் கேட்கிறேன். சோ இது வந்து எல்லா ஃபீல்டுலயும் இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு ஆன்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்க அவங்க ஃபீல்டுக்கு அதை அப்ளை பண்ணிக்கலாம். தன்னம்பிக்கை, லைக் கான்ஃபிடென்ஸ் வந்து அப்படின்னா என்ன? உங்களோட டிக்ஷனரியில கான்ஃபிடென்ஸ்க்கு இதான்ப்பா அர்த்தம், நான் இப்படிதான் கான்ஃபிடென்ஸை பாக்குறேன், அண்ட் அதை வளர்த்துக்க நீங்க என்னெல்லாம் செய்யறீங்க? ஓகே, இப்போ நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்ன நடந்தாலும் ஒரு இதோட நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ வயசாக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லாவே போலன்னா கூட
அதை நம்ம பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்றதுல தான் கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படி சொல்லி நான் நம்ப ஆரம்பிச்சேன். இது இன்னைக்கு என்னோட நிலைப்பாடா இருக்கு. இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அது மாறலாம். ஸோ நம்மளுடைய சூழ்நிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்தாலுமே நான் வந்து நான் நினைக்கிற ஒன்றை வந்து நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் தான் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கான்ஃபிடன்ஸ். இப்போ இந்த கான்ஃபிடென்ஸை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா, உளவியல் ரீதியா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு மார்க் இருக்கும். இந்த இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணணும், இதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும், இது இதை நோக்கி நம்ம வந்து நகரணும் அப்படின்னு ஒரு ஒரு மார்க் இருக்கும். இந்த மார்க் எப்போ பெருசாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிவிங் அப் ஸ்டேஜ் வருது இல்லையா, எனக்கு போதுண்டா என்னால் முடியல அப்படின்னு இந்த கிவிங் அப் ஸ்டேஜ் வரும்பொழுது, இதுதான் அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன். நான் சொல்ற அந்த வர்ஸ்ட் சுச்சுவேஷன் நம்ம சுத்தி இருக்கு. அப்ப இல்ல இல்ல, லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் டைம்னு நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த மார்க் வந்து பெருசாயிடுது. ஸோ வென் யூ வாண்ட் டு கிவ் அப், தட்ஸ் த ரைட் டைம் யூ ஷுட் ட்ரை ஒன் மோர் டைம். அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து பாஸ்கெட் பால் ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுனால நம்ம வந்து ஷூட் பண்ணுவோம், பால் கவுண்ட்ல விழாது, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம், அதுல இருந்து வந்திருக்கலாம். பர்சனல் லைஃப்ல நம்ம சந்திச்ச சூழ்நிலைகள் வந்து நம்மள வேற மாதிரி யோசிக்க வச்சிருந்திருக்கலாம். பட் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் ரொம்ப முக்கியமான புள்ளியா பாக்குறது, எப்போ கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஒரு ஒரு டைம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்றது, அதுதான் கான்ஃபிடென்ஸை வளர்க்க உதவுதுன்னு நான் நம்புறேன். சூப்பர். பட் அந்த கிவ் அப் பண்ணணும், ஓகே போதும் நான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குது, அந்த மொமெண்ட் நான் விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நம்ம இன்னொரு முயற்சி பண்ணா நம்மளோட தன்னம்பிக்கை வளரும்னு சொல்றீங்க. அந்த நேரத்துல இன்னொரு முயற்சின்றது ஈஸியான விஷயமா, பிராக்டிக்கலா அந்த நேரம் உங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல ரொம்ப கடுப்பா இருக்கும், இறைச்சலா இருக்கும், என்னடா இது அப்படின்ட்டு இருக்கும், இது எதுக்கு இன்னொரு வாட்டி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அதனாலதான் கிவ் அப் ஸ்டேஜுக்கே நம்ம எல்லாரும் வரோம். எதுக்கு நான் இந்த க்வெஸ்சன் கேக்குறேன்னா, இப்போ இது இதாவே கோட்டாவே எல்லாரும் சொல்வாங்க, எந்த நேரத்துல நம்ம விடணும்னு நினைக்கிறோமோ நீங்க இன்னொரு தடவை முயற்சி பண்ணுங்கன்னு. எப்படி திரும்ப ட்ரை பண்றது அப்படின்னா, டெஃபினட்டா நம்மளுக்கு விருப்பமும் இருக்காது, எதுக்கு நான் இதை பண்ணணும், இது எதை நிர்ணயிக்குதுன்னா நம்ம இழந்த இழப்புகள் வந்து நிர்ணயிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏன் கிவ் அப் பண்றோம், இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அதுக்கான ரிசல்ட் வரல அப்படின்னா நம்ம வந்து கிவ் அப் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் ஓரியன்டா ஒரு அட்டாச்மெண்ட் வந்து டெஃபினட்டா இருக்கும். இப்ப இந்த வீடியோ எடுக்கிறோம், இந்த வீடியோ எடுத்து இதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணோம், நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்ப இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான சில தடங்கல்கள் வரும், சில விஷயங்கள் வரும் இல்லையா. இப்போ இல்லைங்க இது ஒழுங்கா வரல நம்ம இதை விட்டுடலாம் அப்படின்னு நம்ம விடலாம், இது ஒழுங்கா வரலங்க பட் கேன் வி ட்ரை ஒன் மோர் டைம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்து அங்கே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் நான் இங்கே உட்காந்து எடுக்கிறதுக்குமே ஒரு பெரிய சான்றே நம்ம வந்து கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜில் வேற ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருப்போம். இல்லைங்க பரவாயில்ல, லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் டைம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோட்டை படிச்சுட்டு தியரிட்டிக்கலாக பூஸ்டிங்காக இருக்கும், பட் ரியாலிட்டியில் ரியலி வென் யூ வாண்ட் டு கிவ் அப் யூ வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு கிவ் அப் தான். அண்ட் அது இயல்பு தான், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா அந்த பர்பஸ் அதை டிஃபைன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு வேணும் நான் இன்னொரு எஸ் அந்த பர்பஸ் வந்து அதை டிஃபைன் பண்ணி உங்களை நகர்த்திக்கிட்டே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தியாகராஜன் குமாரதாஸ் சார் சொல்லியிருப்பாரு, இஃப் யூ வாண்ட் டு கோ டு மதுரை, கோ டு மதுரை, அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஆனா ரொம்ப கஷ்டம் தான் அது, பட் உங்க பர்பஸ் தான் அதை தீர்மானிக்கும். நம்ம ஏன் ஆரம்பிச்சோம், நம்ம இவ்வளவு தூரம் அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கோம், இப்போ நடுவுல விட வேண்டாம், அந்த ஒரு செல்ஃப் மைண்டுக்குள்ள சொல்ற அந்த இன்னர் வாய்ஸ் சொல்றத கேட்கும் போது அது ஒரு கொஞ்சம் கரேஜ் கொடுக்கும் நினைக்கிறேன். நைஸ் நைஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஸ்ரீராம். சரி, இப்போ ஜென்ரலா யங் அடல்ட்ஸ்க்கு, ஓகே 20s 30s இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த இந்த ஆட்டிடியூட்ஸ் வந்து வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ல இருந்து சொல்லுங்க, எந்த ஆட்டிடியூட டெவலப் பண்ணணும்னு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. அட்வைஸ்னா லைக் ஷேரிங். ஓகே, நான் பார்த்த வரைக்கும் இப்போ என்கிட்ட கேட்டா நான் வந்து செல்ஃப் பிலீஃப வந்து ஃபர்ஸ்ட் சொல்வேன். இப்போ நம்மளும் இது அட்வைஸா சொல்றது இல்ல, பட் நம்ம கோத்ரூ பண்ணதுல இருந்து ஓகே செல்ஃப் பிலீஃப், நம்ம நம்மள நம்பணும்,
அடுத்தவங்க எல்லாம் நம்புறதுக்கு முன்னாடி நம்ம டேலண்ட் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ன்றது ஐ ஆல்வேஸ் புட் செல்ஃப் பிலீஃப் என்னோட லிஸ்ட்ல. இப்போ உங்க லிஸ்ட்ல வந்து எந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கும்? இப்போ நான் இன்னைக்கு காமனா நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இப்போ வந்து பீப்புள் ஆர் ஆக்சுவலி பிளஸ்ட் டு கெட் எக்ஸ்போஷர் த்ரூ திஸ் மொபைல் போன் அண்ட் இன்டர்நெட். எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்போஷர் வந்து ஈஸியா கிடைச்சிருது. எக்ஸ்போஷர் இன் த சென்ஸ், இப்போ நான் காலேஜ் படிக்கும் போது பாஸ்கெட் பால் ஆடி இருந்த டைம்ல நான் பாஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி ஒரு போட்டோ கூட என்கிட்ட வந்து கிடையாது. நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கை பிரதிபலிக்கிற மாதிரியான வீடியோஸோ ஃபுட்டேஜஸோ எதுவுமே கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எனக்கு திருப்பி பார்க்கணும்னு அதெல்லாம் நான் ஆசைப்படுறேன், ஆனால் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஃபுட்டேஜ் எதுவுமே கிடையாது, ஏன்னா அந்த டைம்ல டெக்னாலஜி இல்லை. பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து நான் உட்பட இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளால மொபைல் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இந்த எக்ஸ்போஷர் வந்து நிறைய அவங்களுக்கு கிடைச்சிருது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா ஏன் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இப்போ யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா வந்து சொல்லுவாரு, யாராவது வீட்டுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் போய் வாங்கன்னு சொல்லணும், அப்புறம் வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவாங்க. நான் நிறைய பேர்கிட்ட வந்து அதை பார்க்கல, நானும் கூப்பிட்டு சொல்லுவேன். இப்போ எங்க சொந்தக்கார பசங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு யாராவது வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு சொல்லணும்ப்பா, அவங்க போகும்போது வீட்டு வாசல் வரைக்கும் போய் நிற்கணும், அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நீ கதவு போட்டணும், போகும்போதே கதவு போட்டக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து ஆகலை. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றது, இது இது கல்ச்சரோட அசோசியேட் பண்ணி பார்க்க வேண்டாம், பட் ஒரு ரெஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட்ல நான் வந்து இதை பேசுறேன். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்குமே தே ஹாவ் டு என்கவுண்டர் திஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள சுத்தி இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அதை நான் யோசிச்சிருக்கேன் நிறைய டைம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். ட்ரூ, ஏன்னா எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு ஆனா எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது, லைக் அட் த கிளிக் ஆஃப் அ பட்டன் நம்மளால எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனா எந்த அளவுக்கு அந்த ரிச் நாலேஜை வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம்ன்றதுல அங்க ஒரு கேப் இருக்கு. இப்போ நான் ஒரு ஒரு லைவ் இன்ஸ்டன்டே சொல்றேன். இப்போ ஒரு ஒரு சின்ன பையன், அவன் கிட்ட வந்து நான் படம் எடுக்கிறது பத்தி அதான் பேசிட்டு இருந்தேன், உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீ வந்து அது பண்ணுப்பா, இதெல்லாம் நீ வந்து எஃபர்ட்ஸ் போட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்போ அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்றான், நீங்க சொல்றீங்க ஓகே, நான் ஒரு கதை ரெடி பண்றேன், நான் ஷார்ட் வைக்கிறேன், எடுக்கிறேன், எடிட் பண்ணி யூடியூப்ல ரிலீஸ் பண்றேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறான். ஸோ அவனுக்கு இந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது யூடியூப்ல, இது நீங்க கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் கிடைச்சிடும், ஒரு படம் எப்படி எடுக்கணுங்கிற ப்ராசஸ் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு. இந்தந்த ஸ்டெப்ஸ்லாம் தான், இப்படி தான் படம் எடுப்பாங்க, இப்படிதான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க அப்படின்ற ஸ்டெப்ஸ்லாம் அவனுக்கு கிடைச்சிருது. ஆனா இவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஈஸியா கேட்டுருக்காங்க. ஆனா அந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்ல, இதுதான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னு அவங்க நினைச்சிடுறாங்க, அதை அவன் வந்து மிஸ் பண்ணிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சொல்றேனா தெரியல, நான் சொல்ல நினைக்கிறத இல்ல கரெக்ட், இட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். நீங்க வந்து சொன்ன அந்த எக்ஸ்போஷர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் நடுவுல இருக்கிற கேப் வந்து இட்ஸ் ரியலி அமேசிங். ஏன்னா அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கு, ரொம்ப ரியலான ஒரு விஷயம் கூட. நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்கல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுக்கலாம், ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எப்படி எடுக்கலான்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஆமா கூகுள்ல போட்டாலோ எங்க போட்டாலோ நம்மளுக்கு எல்லாமே தியரட்டிக்கலா வரும். ஓகே, அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பிம்பம் வந்துடும், இது இவ்வளவுதானே, இது செஞ்சிடலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு. ஆனா அதுல ஒரு ஒரு கோடி பேர் அதை பாக்குறாங்க அப்படின்னா எத்தனை பேர் அதை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க? எக்ஸாக்ட்லி, நம்ம அதை எடுக்கும்போதுதான் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுவோம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க டோட்டலா நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க பாருங்களேன். இந்த ப்ராசஸ் எனக்கு தெரியுது, இதை நான் கத்துக்கணும் அப்படின்றான். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நிறைய என்கவுண்டர் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை நோக்கி எதிர்நோக்கி பயணம் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். ஆமா, அந்த லேர்னிங் இருக்கணும், அந்த அந்த ஒரு தாகம், லைக் நாம நிறைய முதல்ல கத்துக்கணும், எல்லார்கிட்ட இருந்தும் கத்துக்கணும்ன்ற அந்த ஒரு தர்ஸ்ட் இருக்கும்போது ஸ்லோவா நம்மளுக்கு அந்த ரியல் நாலேஜ் வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்போஷர் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் போது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கும்ல, நம்மளுக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி இருக்கும். பட் இறங்கி வேலை செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு நிறைய தெரியும். இது வந்து இந்த தமிழ்ல எங்க அப்பா சொல்ற ஒரு பழமொழி, நுனிப்புல் மேயாதரா அடிப்புள் வரைக்கும் மேயணும் அப்படிங்கிறது.
ஸோ மேல நுனிப்பொருள் மேஞ்சிட்டோம்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா வேலை செய்யும் போது நமக்கு ஓ இதுல இவ்வளவு இருக்கா, இன்னும் நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும். வெரி நைஸ் வெரி நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஸ்ரீராம். இப்போ நீங்க கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கிறனால உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பயிற்சின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இந்த லெவல் ரீச் பண்ணிட்டா பயிற்சியை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. லைக் டெய்லி வந்து உங்களோட லைஃப்ல ஒரு பார்ட் பிராக்டிஸா இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, பிராக்டிஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அண்ட் ஒருத்தங்க அவங்க இருக்கிற ஃபீல்டில் சாதிக்கணும் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் அப்டேட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க ஆர் முயற்சி பண்ணுறவங்க, கிரியேட்டிவாக நான் வந்து என்னோட ஃபீல்டில் பெருசாக வரணும்னு ட்ரை பண்ணுறவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே பயிற்சி முக்கியம்னு தெரியும், ஆனால் அதில் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிலாம் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம ஃபிட்டாக இருப்போம்னு தெரியும், பட் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். பண்ணணுமா, நாளைக்கு பண்ணிக்கலாம், எதுக்கு பண்ணணும்? சோ இதே மாதிரி தானே? அப்ப நீங்க சொல்லுங்க, பயிற்சி பிராக்டிஸ் பத்தி உங்களோட தாட்ஸ். இப்போ பயிற்சி வந்து அடிப்படை தேவை அப்படிதான் நான் பாக்குறேன் பயிற்சியை. பயிற்சி வந்து ஒரு ஒரு முறையும் பயிற்சி பண்ணும் பொழுதும் நான் வந்து என்னோட பழைய சட்டையை கழட்டி விட்டுட்டு ஒரு புது சட்டை போட்டுக்கிறேன். நம்ம ஒரு புது மனிதனா வந்து பிறக்கிறோம் பயிற்சி பண்ணும் பொழுது. தொடர் பயிற்சி வந்து நம்மளோட வண்டி நிக்காம பயணிக்கிறதுக்கு எப்படி வந்து ஃபியூவல் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு பயணத்தை தொடரணும்னா, நான் இலக்கு அடையணும்னு சொல்லலை, பயணத்தை தொடரணும் அப்படின்னா அதற்கு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருப்போம். அப்படி திரும்ப திரும்ப பண்ணும்போது அதுல இருக்கிற நுவான்சஸ் புரிய ஆரம்பிக்கும் பொழுது பயிற்சியோட மகத்துவம் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கூத்துப்பற்று இருந்த ஐயா அமரர் முத்துசாமி ஐயா, அவர் வந்து ஐயா வந்து என்ன ஒரு என்னோட கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஸ்ரீராம் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பட்டறையில் நம்ம கற்றுக்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 மாதங்கள் தான். ஆனால் 3 மாதத்தில் கற்றுக்கிட்டதை அங்கே நம்மளுக்கு பேசிக்காக கொடுக்கக்கூடிய அட்வைஸே, சஜஷன், போதனையே என்னன்னா 3 மாசத்துல இங்க கத்துக்கிட்டதை இங்க காலம் பூரா வந்து பிராக்டிஸ் பண்ணணுங்கிறது தான். அதை காலம் பூரா பயிற்சி பண்ணும் பொழுது, அதை பயிற்சி பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த நுவான்சஸ் நமக்கு தெரியுது. நமக்கு புது விஷயம் தெரிய வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஆனந்தம் வந்து உருவாகும். இது நடிப்புக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா வேலைக்குமே வந்து இது பொருந்தும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பழைய சட்டையை கழட்டிட்டு புது சட்டை போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி வந்து மேண்டேட்ரி. சூப்பர். ஏன்னா நாளைக்கு நாளைக்கு நம்ம வந்து ஒரு வேற ஏதோ ஒரு வேலைக்கு போறோம், வேற ஏதோ ஒரு புதுசா ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போறோம், அது ஏதோ ஒரு புது முயற்சி ஒன்று எடுக்க போறோம் அப்படின்னா அதற்கான கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த ப்ராக்டிஸ் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நான் வந்து கோபி பிரையண்ட பத்தி ஒரு விஷயம் படித்தேன். கோபி பிரையண்ட்க்கு வந்து இன்ஜுரி ஏதோ ஆகி சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிக்கவரிக்கு வந்துட்டு அவர் வந்து பேஸ்கெட்பால் கோர்ட்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அவர் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுவாராம், பந்தே இருக்காராம், வெறும் பந்தே இல்லாமல் பேஸ்கெட் பால் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். 2 மணி நேரம் பந்தே இல்லாமல் ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறானா, அப்போ அவங்க எவ்வளவு எவ்வளவு பிளான்ஸ் எவ்வளோ அஹெடாக யோசிச்சிருப்பான். தனக்கு இன்ஜுரி இருக்குது, தன்னால் பந்தை தூக்க முடியாதுன்றது அவனுக்கு தெரியும். ஆனால் கூட என்னோட ஆக்ஷன்லாம் ஷூட்டிங் ஆக்ஷன்லாம் மாறக்கூடாது, என்னுடைய விரல்கள் எப்படி அசையுது, என் உடம்பு எப்படி அது கோஆர்டினேட் பண்ணுதுங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு பந்து இல்லாமல் ஒருத்தர் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்றான்னா அப்ப அவன் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருப்பான் அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் லெவல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. ஸோ நமக்கு நமக்கு நிறைய தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு தான் ப்ராக்டிஸ். அமேசிங் ரியலி. நீங்க கோபி பிரையண்டோட எக்ஸாம்பிள் சொல்லும் போது உண்மையிலேயே வந்து ஒரு பால் இல்லாம வந்து ஷூட்டிங் மட்டுமே அந்த ஆக்ஷன் பிராக்டிஸ் பண்றதெல்லாம் வேற லெவல் ஆஃப் இல்ல டிட்டர்மினேஷன்.